வணக்கம். புதுவை ஏஎஃப்டி மில்லில் மத்திய ஜவுளித்துறை உத்தரவுப்படி மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்தது. மேலும் விரைவில் அறிக்கை தயார் செய்து ஜவுளித்துறையிடம் சமர்ப்பிக்க உள்ளது. புதுவையில் ஏஎஃப்டி மில் நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் மூடப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் நிலுவை சம்பளத்தை வழங்க கோரியும் ஆலையை தொடர்ந்து இயக்க வலியுறுத்தியும் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வலியுறுத்தி வந்த நிலையில் மத்திய ஜவுளித்துறையிடம் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும்படி மத்திய இணை அமைச்சருடன் சென்று மனு அளித்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட தொழில்நுட்ப நிபுணர் குழுவை அனுப்பி ஏஎஃப்டி மில்லை ஆய்வு செய்ய மத்திய ஜவுளித்துறை உத்தரவிட்டது. அதன்படி கோவையிலிருந்து என்டிசி அதிகாரி அருள்சாமி தலைமையில் நடராஜன், செல்வராஜ், ராஜேந்திரன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் முதல்கட்டமாக ஏஎஃப்டி ஏ யூனிட்டை ஆய்வு செய்ய வந்தனர். ஆய்வு செய்ய வந்த குழுவினரை சேர்மேன் பாலன், மேலாண் இயக்குநர் சுந்தரம் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் வரவேற்றனர். ஆலைக்குள் நுழைந்த குழுவினர் அப்பகுதியை முழுவதுமாக பார்வையிட்டனர். தறி தயாரிப்பு, துணி சலவை, நூற்பு பகுதி, பிரிண்டிங் பகுதி ஆகியவற்றை ஆய்வு செய்த பின் மில்லில் நடைபெற்ற பணிகள் குறித்து விவரங்கள், சேத மதிப்பீடுகள் போன்றவற்றை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து குரும்பாப்பேட்டில் உள்ள சி பிரிவையும் பி யூனிட்டையும் ஆய்வு செய்ய உள்ளனர். பின்னர் ஆய்வு அறிக்கை தயாரித்து மத்திய ஜவுளித்துறையிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். அதன் பிறகே மில்லை இயக்க புனரமைப்பு நிதி 300 கோடி ரூபாய் வழங்குவது குறித்து மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்கும். இதுகுறித்து ஆய்வு செய்த குழு தலைவர் அருள்சாமி கூறுகையில், மத்திய ஜவுளித்துறை ஆணையின்படி ஏஎஃப்டி மில்லை பார்வையிட வந்ததாகவும், முதல்கட்டமாக மில்லின் தற்போதைய நிலைமை மட்டும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும், பின்னர் சேத மதிப்பீடு தெரிவிக்கப்படும் என்றும், மேலும் மில்லை இயக்குவது குறித்த இறுதி முடிவை மத்திய அரசுதான் எடுக்கும் என்று கூறினார். ஆய்வின் போது ஆலை பொறியாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நாங்கள் வந்து இதை வந்து ஆய்வு செய்ய வந்துள்ளோம். இது வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டடி ஒன்லி நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய என்டிசி நிர்வாகம் மூலம் அனுப்பி வைப்போங்க மத்திய ஜவுளித்துறைக்கு. அதன்படி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாரத பிரதமரிடமும் ஜவுளித்துறை அமைச்சரிடம் அனுப்பியதன் அடிப்படையில் இவர்கள் வந்து இந்த மில்லை இன்றைக்கு பார்வையிட வந்து தன்னுடைய இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை மத்திய சரவிட்டு தெரிவிப்பார்கள். 3 பேர் கொண்ட குழு, அதாவது அருள்சாமி என்றவருடைய தலைமையில் 3 பேர் கொண்ட குழு, மொத்தம் 4 பேர் வந்துகிறாங்க. இந்த ஆய்வின் அடிப்படையில் அவர்களுடைய பரிந்துரையின் பேரை ஏஎஃப்டி மில்லுக்கு வளர்ச்சி நிதியாக மத்திய அரசு வழங்கும். இதற்கான நடவடிக்கை மத்திய அமைச்சர்கள் எடுப்பார்கள். இருந்தும் இன்னும் விடுமுறையும் மில்லும் இயக்காமல் நிலையில் புதுவை அரசு இந்த பட்ஜெட்டில் வாங்கின பணத்தில் ஏஎஃப்டி மில்லுக்கு ஒதுக்கி ஓடாத ஏஎஃப்டி மில்லை இயக்கவும் சம்பளம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வழங்காத பட்சத்தில் தொடர் போராட்டங்களை ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டம் சார்க நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரகாண்டில் சிக்கிய புதுவை யாத்ரீகர்கள் 46 பேரும் நள்ளிரவு புதுவை திரும்பினர். அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் வரவேற்பு அளித்தனர். புதுவையிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 49 பேர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டதை அடுத்து அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிகாரிகள் உத்தரகாண்ட் சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்படி உடல்நலம் பாதிக்கப்பட்ட 3 பேர் முதற்கட்டமாக புதுவை திரும்பினர். இந்நிலையில் மீதமுள்ள 46 பேரை அமைச்சர் பன்னீர்செல்வம் தீவிர முயற்சி எடுத்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் டேராடூன் அழைத்து வந்து பின்னர் தனி விமானம் மூலம் டெல்லி அழைத்து வந்தார். பின்னர் அங்கிருந்து அனைவரும் விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் வரவேற்றனர். இதனையடுத்து புதுவை அரசு சிறப்பு பேருந்து 2 மூலம் அனைவரும் நள்ளிரவில் புதுவைக்கு அழைத்து வரப்பட்டனர். புதுவைக்கு வந்த அவர்களை கோரிமேடு எல்லையில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், சிறப்பு பிரதிநிதி பக்தவச்சலம் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு சென்று அங்கிருக்கின்ற முதலமைச்சரை மற்றும் அங்கிருக்கின்ற அரசு செயலர்கள், அரசு அதிகாரிகளெல்லாம் சந்தித்து அவர்களை எப்படி மீட்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் வந்து அவங்க சொன்ன அந்த அறிவுரையின்படி செய்து நம்முடைய புதுச்சேரி முதலமைச்சரும் அங்கே அந்த மாநிலத்து முதலமைச்சரோடு தொலைபேசியில் பேசி அவர்கள் உடல்நலம் சரியில்லாத இருக்கின்ற அந்த 4 பேர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்த அந்த செய்தியெல்லாம் அங்கே கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த அடிப்படையில் அங்கே வந்து ஒரு ராணுவ முகாமுக்கு இவர்கள் நடந்தே சென்று இவர்கள் மன உறுதியோடு தைரியத்தோடு நாங்கள் சொன்ன அந்த அறிவுரையின்படி இவங்க நடந்து கொண்ட அடிப்படையில் அங்கு அதிகாரிகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது
அதை அப்படியே ஒரு இடத்துல போன்ல நாங்கள் தொலைபேசியில நீங்கள் வந்து இங்க இருந்து நடந்து போனாதான் நமக்கு வந்து உயிருக்கு வந்து நமக்கு வாழ்வுக்கு வந்து உத்தரவாதம் இருக்கும், நீங்க அங்க போங்கன்னு சொன்னோம். அதே போல இவங்க சிறிதும் மனம் தளராம அந்த 15 கிலோமீட்டர் அன்னைக்கு நடந்து போய் அந்த அரிசில் என்ற அந்த ராணுவ முகாம்ல அவங்க போனாங்க. நம்முடைய புதுச்சேரியினுடைய மண்மிகு மக்கள் முதல்வர்கள் விமான நிலையத்திற்கு இன்னைக்கு வந்து நேரடியா வந்து வரவேற்றதுதான் ரொம்பவும் சிறப்பா இருந்தது. வரவேற்று இவர்களுக்கு வந்து உங்களை வந்து வருக புதுச்சேரியை வரவேற்கின்ற உங்களை அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற அந்த ஒரு அன்பான அந்த வரவேற்போடு நம்முடைய முதல்வர் அவர்கள் இவர்களை வரவேற்றார்கள். சரிவு பள்ளம் தண்ணி அதிகமா வேகமா வந்த இடத்துல கூட எங்களால் நடக்க முடியாம கோலை வச்சு ஊனிட்டு தான் நாங்க போனோம். அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அங்க எங்களுடைய உயிருக்கே ஒரு பாதுகாப்பு எல்லாம் கிடைச்சது. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ராணுவம் எங்களை அங்க போறவங்க மரியாதையோட எதிர்பார்த்து எங்களுக்கு கொண்டு வந்து இடம், எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே, தண்ணி குடிக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அங்க அந்த ராணுவ இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் நல்லா கிடைச்சது. அங்கிருந்து ஐயா மூலியமா நாங்க இங்க வந்து டாராடன் மூலியமா டெல்லி வந்து டெல்லியில இருந்து இங்க வந்து எங்க என்ஆர்ஐயா தாயுள்ளத்தோட எங்களை ரொம்ப நன்றியோட இந்த 46 பேரும் எங்களை உயிரோட கொண்டு வந்து இங்க விட்டுருக்காருன்னா அதுக்கு என்ஆர்ஐயோட முயற்சி தான் முதல் காரணம். புதுவையில் நடைபெற்ற உயிரியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் கல்வித்துறை மற்றும் அறிவியல் இயக்க அதிகாரிகள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். புதுவை அறிவியல் இயக்கம், கல்வித்துறையின் கீழ் இயங்கும் மாநில பயிற்சி மையம் ஆகியவை இணைந்து ஆண்டுதோறும் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு ஆற்றல் தேடல், கையகப்படுத்தல், சேமித்தல் என்ற தலைப்பில் ஆய்வு திட்டங்கள் செய்ய வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்து லாசுப்பேட்டை தனியார் பள்ளியில் குழந்தைகள் வழிகாட்டி ஆசிரியர் பயிற்சி முகாம் கடந்த 24ஆம் தேதி துவங்கியது. அதற்கான நிறைவு விழா கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமையில் மண்புழு விஞ்ஞானியும் சென்னை சூழல் அறிவியல் ஆய்வு நிறுவன தலைவருமான சுல்தான் அகமது இஸ்மாயில் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் அறிவியல் இயக்க பொதுச் செயலாளர் சேகர், துணைத் தலைவர்கள் பரந்தாமன், ஹேமாவதி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் தென்னக பள்ளிகளில் உள்ள உயிரியல் ஆசிரியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். புதுவை போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற போலீசார் நல்லுறவு கூட்டத்தில் SSP பைரோன் சிங் குர்ஜார் சிறப்புரையாற்றினார். புதுவை போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்தில் போக்குவரத்து பிரிவு சார்பில் போலீசார் நல்லுறவு ஆலோசனை கூட்டம் போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பைரன் சிங் குர்ஜார் தலைமையில் கண்காணிப்பாளர் குணசேகரன், ஆய்வாளர் மாறன் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் போக்குவரத்து போலீசாரின் குறைகளை கட்டறிந்த முதுநிலை கண்காணிப்பாளர் அதனை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மற்றும் புதுவை காவல்துறையில் கடந்த 38 வருடங்களாக அதிலும் குறிப்பாக 26 இடங்களில் போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தலைமை காவலர் முகமது ஜோன்ஸ் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினர் அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை இந்திய தேசிய நேதாஜி மக்கள் நல இயக்க திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் பெத்தவர்மால் பங்கேற்று கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். புதுவை லெனின் வீதி குயவர் பாளையத்தில் இந்திய தேசிய நேதாஜி மக்கள் நல இயக்க துவக்க விழா நடைபெற்றது. நிறுவன தலைவர் சுகுமார் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் கலந்து கொண்டு இயக்க கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து உயர்மட்ட தலைவர்கள் ஐயனார் அலுவலகத்தை திறந்து வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். ஆலோசகர் பிரசாத், சுந்தரமூர்த்தி, ராமலிங்கம், வீரகுமார், தேவராஜ், மார்க் அமல்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்த விழாவின் நிறைவில் தேவராஜ் நன்றி கூறினார். விழாவில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை விவசாய தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மாணிக் தீபக்குமாரிடம் மனு அளித்தனர். புதுவை விவசாய தொழிலாளர்களுக்காக விவசாய தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் தேசிய செயலாளர் ராமமூர்த்தி, பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், துணைத் தலைவர்கள் ராஜலட்சுமி, நடராஜன், சிவபெருமாள், செயலாளர் அருள் ஆகியோர் முன்னிலையில் வில்லியனூர் வட்டாட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தை செயல்படுத்திட வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கு தனி ஓய்வூதிய சட்டம் இயற்றிட வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கு 50 வயதிலிருந்து மாத ஓய்வூதியம் 3000 ரூபாய் வழங்க வேண்டும், நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி கோரிக்கை விடுத்திருந்தனர். புதுவையில் மின் கட்டணம் என்ற பெயரில் பல விதத்தில் வசூலிக்கும் தொகையை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை இந்திரா காந்தி சிலை அருகில் பாரதிய ஜனதா கட்சியினர் கட்சியின் உழவர்கரை மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் மாநில தலைவர் தாமோதரன், துணைத் தலைவர்கள் அன்புச்செல்வன், தங்கவிக்ரமன், பரந்தாமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று மின் அளவை மாதந்தோறும் கணக்கிடுவதில் குறைபாடு இருப்பதில் மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. எனவே மக்கள் துன்பப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் புதுவை அரசும் மின்துறை அதிகாரிகளும் மின் உயர்விற்கு முழுமையாக பொறுப்பேற்று மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதை தடுக்க வேண்டும். மின் கட்டணம் என்ற பெயரில் பல விதங்களில் வசூலிக்கும் தொகையை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனர். புதுவை தேசிய மாணவர் படை தலைமையகத்தில் அரசு சாரா நிறுவனங்களும் தேசிய மாணவர் படை அமைப்பும் நடத்திய ரகசிய கூட்டம் மற்றும் பொறுப்புகளும் பங்கீடுகளும் என்ற தலைப்பில் புத்தாக்கமும் நடைபெற்றது. புதுவை தேசிய மாணவர் படை தலைமையகத்தில் அரசு சாரா நிறுவனத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்ற ரகசிய கூட்டம் குரூப் கமாண்டர் கர்னல் ஜோஷி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் இன்றைய இளைய சமுதாயம் நாளைய நாட்டின் தலைவர்களாகவும் நல்லதொரு குடிமகனாகவும் விளங்குவதற்கு தேசிய மாணவர் படை அமைப்பு, அரசு சாரா நிறுவனங்கள் பல்வேறு வகையில் பல்நோக்கு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், பொறுப்புகளும் பங்கீடுகளும் என்ற புத்தாக்கம் மூலம் சேவை செய்ய வேண்டும் என்று மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் வரும் சமூக பேரழிவிலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், சமூக முன்னேற்ற நடவடிக்கைகளில் மாணவர்களும் அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் எப்படி செயல்பட வேண்டும் என்பது விளக்கப்பட்டது மற்றும் விழாவில் பங்கேற்ற பிரதிநிதிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.